இப்போ நம்ம வந்து லாஸ்ட்ல வந்து இப்போ நம்ம ரெண்டர் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இதில் யூஸ் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் யூஸ் பேக்ரவுண்ட் கொடுத்தா இது ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஆனால் நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அதாவது இது ரிமூவ் ஆகலை, அது நம்ம என்ன பண்ணாலும் ரிமூவ் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ரெண்டு யூஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தேன், அதில் ஒன்றை மட்டும் கொடுத்துக்கிறேன். பட் அது ரீசன் கிடையாது, நான் ஆக்சுவல் ரீசன் என்னன்னு சொல்கிறேன். இப்போது ஷேடரில் போனோம்னா ரெண்டு யூஸ் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருந்தோம், பட் ஏதோ ஒன்று நம்ம வச்சுக்கலாம், ஒன்று வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே ரைட், செகண்டு கொடுத்தது வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தது நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம அதாவது நாம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது பேக்ரவுண்டாக மீன் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து அதை எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு இங்கே பேக்ரவுண்ட் கொடுக்குறனால அது பேக்ரவுண்ட் வந்து கவர் ஆகாதனால இந்த பிளேன் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த என்விரான்மெண்ட்டை ஒரு லேயரில் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போது இங்கே காமிக்கிற இமேஜ் வந்து ஒரு ப்ரிவியூ தான், அதாவது இந்த லைட்டிங்க்கு இந்த கலருக்கு இந்த காரோட லைட்டிங் வந்து மேட்ச் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம இங்கே பார்க்குறமே தவிர நம்ம மாயாலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது கார் மட்டும்தான் ரெண்டர் எடுத்துகிட்டு போவோம், இமேஜை ரெண்டர் பண்ண மாட்டோம். அதனால் வந்து நம்ம இமேஜை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். இமேஜ் வந்து லைட்டிங் கரெக்டாக அதே லைட்டிங் அதே ரிஃப்ளெக்ஷன் வந்து இதில் வருதா இல்லையான்னு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்காக ரெஃபரன்ஸ் தான் இந்த இமேஜ். அதனால் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ண இந்த ஸ்பியர் கான்செப்டில் தான் நம்ம வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். அந்த ஸ்பியரும் ப்ளஸ் நம்ம காரும் மட்டும்தான் ரெண்டராக விலை இருக்குது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டர் லேயரை வந்து ஓகே என்விரான்மெண்ட் லேயர்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது இருக்காது. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து ஹைட் பண்ணிவிட்டா இப்போ நம்மளுக்கு வந்து லைட்டிங் எஃபெக்டே இருக்காது. அப்போ ரெண்டர் பண்ண பாருங்கள், இதை ஷேவ் பண்ணிட்டு அதே மாதிரி மாயால் போயிட்டு ரெண்டர். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ கீழே இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து அதாவது இந்த பிளேன் வந்து போயிடுச்சு. ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜை வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம டைரக்ஷன் லைட் வச்சுருக்கோம், அதோட ஷேடோ வந்து இங்கே வந்திருக்கு. இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டிங்கில் சேஞ்சஸ் வந்ததில் வந்து காரோட மாடலில் இருக்கிற லைட்டிங்லேயும் சேஞ்சஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இமேஜோட லைட் பேஸ் பண்ணி இந்த லைட்டிங் வந்து இந்த காரில் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டு நம்ம டைரக்ஷன் லைட் வச்சுருக்கோம்ல, அதோட பேஸ் பண்ணியிருக்கு. அப்போது நம்ம வந்து அந்த லைட்டிங்க்கு மேட்ச் பண்ண மாதிரி நான் ஒரு லைட்டிங்கை நம்ம இமேஜ் பேஸ் லைட் சார்பாக க்ரியேட் பண்ணுவோம். இதில் போய்ட்டு இன்டைரக்டில் க்ரியேட் இமேஜ், இமேஜில் போய்ட்டு இது நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு பண்ண சேம் கான்செப்ட் தான். அதில் போய்ட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இதில் வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன். ஓகே, ஸோ இப்போ போய் கம்பேரிசன்ஸ்க்காக இதை சேவ் பண்ணிக்கிறேன். தென் ரெண்டு ரெண்டாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் பேஸ் லைட்டை லைட் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்ன இப்போ நம்ம ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் அந்த ப்ளூஇஷ் வந்து அந்த லைட்டிங் வந்து இதில் ஆட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக அந்த டார்க் டைரக்ட் லைட் மட்டும் வந்திருக்கு. பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பாட் வந்து தெரியுது. இது ஆக்சுவலாக எதுலேருந்து வருது அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண டைரக்ஷன் லைட்லேருந்து வருது. என்ன பண்ணுறேன், இந்த டைரக்ஷன் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எமிட் ஸ்பெக்குலர்னு இல்லையா, இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆக்சுவலாக எமிட் ஸ்பெக்குலர் நம்மளுக்கு வேண்டாம், ஏன்னா நம்ம இமேஜ்லேயே வந்து அந்த சன்லைட் வந்து அந்த எஃபெக்ட் வந்து அங்கே தெரியுது, இந்த கார்னரில் தெரியுது. ஸோ அதனால் நம்ம வந்து இமேஜ் லைட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அந்த லைட்லேருந்து எமிட் ஸ்பெக்குலர் வேண்டாம். இப்போ நம்ம போயிட்டு இதை மட்டும் இந்த ரீஜன் மட்டும் என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஓகே, அந்த ரீஜன் மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுனா இங்கே எமிட் ஸ்பெக்குலர் இருக்குது, இங்கே இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபுல் ரெண்டர் பண்ணோம்னா இதுவும் கிளியர் ஆகிடும். நம்மளுக்கு எங்கேருந்து வருது, சன்லேருந்து வரக்கூடிய லைட் மட்டும் வருது, அது வந்து அந்த இமேஜ்லேயே அந்த சன்லைட் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் முன்னாடி வச்சு ரெண்டர் பண்ணலாம். நான் போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் கேமரா வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி வச்சு ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டர் பண்ணுறீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் யூஸ் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு ஷேடோ ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில், அதாவது இந்த கார் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டோட ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே இதில் இல்லை. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து இந்த கிரவுண்டில் வந்து இதோட ஷேடோ வந்து கரெக்டாக விழுகுது, அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த கிரவுண்டில் வந்து இதோட ஷேடோ வந்து இதில் விழுந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ரியாலிட்டி வந்து தெரியும். இன்னொன்று இதில் லைட் பவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய லைட் பவுன்ஸ் வந்து இந்த லைட்டில் வந்து தெரியல. ரெஃப்ளெக்ஷன் மட்டும் தெரியக்கூடாது, அதோட லைட் பவுன்ஸும் தெரியணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்மளுக்கு வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் இது வந்து ஒரிஜினலாக ரியலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.